எமர்ஜென்சி எக்ஸிட் அவசர கால அந்த கதவு வந்து என்ன செஞ்சீங்கன்னு கேட்கும்போது தேஜஸ்வி அவங்க சொன்னாங்க ஏர் வெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணேன். விமானத்தில் பயணிக்கிற பொழுது மட்டும் அவர் ஏதோ கையை வச்சாரு, அது மட்டும்தான் அங்கே நடந்துச்சு, அவசர கால அந்த கதவு திறக்கலை அப்படிங்கிற ஒரு கருத்தை நேற்று சொன்ன மாதிரி நான் பார்த்தேன். தயவு செஞ்சு விமான கதவை பதம் பார்த்த மலையை போட்டு கொடுத்த செந்தில் பாலாஜி. அது வந்து விமானத்தில் அந்த கதவை திறந்ததை பற்றி. ஆனால் நான் 2 நாட்களாக அந்த செய்தியை பார்த்துட்ருக்கேன் டெல்லியிலிருந்து, குறிப்பாக ஆங்கில தொலைக்காட்சிகள் தமிழகத்தில், கர்நாடகாவில், கேரளாவில், எல்லா இடத்துலையுமே. டிசம்பர் 10ஆம் தேதி உங்களுக்கு தெரியும், 9ஆம் தேதியெல்லாம் புயல் நிறையா இருந்துச்சு, ஃப்ளைட் நிறையா போகலை. 10ஆம் தேதி காலையும் புயல் இருந்துச்சு. அன்றைக்கி விமானம் வந்து இங்கேருந்து சென்னையிலேருந்து திருச்சி போகிற விமானம், அது ஒரு சின்ன விமானம், ATR 72 அப்படிங்கிற ஒரு சிறிய விமானம். அதில் வந்து தேஜஸ்வி சூர்யா அவர்களுக்கு வந்து திருச்சியில் இளைஞரணியினுடைய மாநாடு இருந்துச்சு, அதற்கு வந்து அவரை அழைத்திருந்தார்கள். அந்த விமானத்தில் நானும் செல்ல நேர்ந்தது. அந்த விமானத்தில் தேஜஸ்வி சூர்யா அவருடைய இருக்கை வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எமர்ஜென்சி சீட், அதாவது 2F இந்த பக்கம் இருக்கிற சீட். இந்த ஏடிஆரில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி இருக்கிற சீட்டு வந்து 4 சீட்டு ஒன்றா இருக்கும். 2 சீட் உங்களை பார்த்துருக்கும், 2 சீட் நீங்கள் உங்களை பார்த்துருப்பீங்க, 4 பேர் ஒன்றா உட்காந்துருப்போம். தேஜஸ்வி அவர்கள் எனக்கு ரைட் சைடில் உட்காந்தாங்க, நான் அவருக்கு லெஃப்ட் சைடில் உட்காந்துருந்தேன். 2 நண்பர்கள் முன்னாடி இருக்கிற சீட்டில் உட்காந்துருந்தாங்க. இந்த விமானம் வந்து 10 மணிக்கு கிளம்ப வேண்டிய விமானம், கொஞ்சம் தாமதமாக தான் கிளம்பிச்சு. ஆனால் புயல் இருந்தனால காலையில் விமானம் கேன்சல் ஆயிடுச்சு, அது 1 மணி நேரம் தாமதமாக அந்த விமானம் கிளம்பிச்சு. உள்ளே உட்காந்ததுக்கப்புறம் ஏர் ஹோஸ்டஸ் ப்ரீஃபிங் எல்லாம் பண்ணி முடித்த பிறகு தேஜஸ்வி சூர்யா அவர்கள் மேலே இருக்கிற வெண்ட்டு, நம்ம ஏசி வெண்ட் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதே நேரத்தில் விமானமெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க முன்னாடி இருந்தக்கூடிய 2 பேர் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க, செல்ஃபி எல்லாம் எடுத்தாங்க. நிறைய பேர் வந்துட்டு போனாங்க, எழுந்திரிச்சு செஞ்சு உட்காந்துட்டு இருந்தார். அப்போ எங்கிட்ட அவர் சொன்னது, இந்த மாதிரி இந்த விமானத்தினுடைய எமர்ஜென்சி டோர் இது லைட்டாக ஓப்பன் ஆன மாதிரி இருக்குது, பாருங்கன்னு எங்கிட்ட சொன்னாங்க. உடனடியாக நம்ம ஏர் ஹோஸ்டஸை கூப்பிட்டு இந்த மாதிரி என்னென்னு செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது ஏர் ஹோஸ்டஸ் வந்து அதை பார்த்தாங்க. அதை பார்த்துட்டு பைலட்டை கூப்பிட்டாங்க. பைலட் வந்து அதை பார்த்துட்டு இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் அவசர கால அந்த கதவு வந்து என்ன செஞ்சீங்கன்னு கேட்கும்போது தேஜஸ்வி அவங்க சொன்னாங்க, ஏர் வெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணேன், என் கை வந்து தவறுதெல்லாம் ஆக்சிடென்டெலாம் பட்டுருச்சு, பட் அதற்கு வந்து ஒரு எமர்ஜென்சி கேட் ஓப்பன் ஆகிறதெல்லாம் இம்பாசிபிள் அப்படின்னு. அதற்கு விமானத்தில் இருந்த 2-3 பேர் சைட்லையெல்லாம் இருந்தாங்க. அவங்ககிட்டலாம் பைலட் கேட்டாங்க, அந்த ஏர் ஹோஸ்டஸ் முன்னாடி உட்காந்தவங்க சைடில் இருந்தவங்கெல்லாம் கேட்டுட்டு பைலட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதை வந்து இன்ஜினியர் வந்து தான் பார்க்கணும், நான் இதை வந்து டெஸ்ட் பண்ண முடியாது, அதாவது இதே தான் திரும்ப அமுத்திட்டு கூட நம்ம போகலாம், பட் இன்ஜினியர் வரணும் அப்படின்னு. இன்ஜினியர் வந்து அதை பார்த்தாங்க, இன்ஜினியர் ஒரு 10 நிமிஷத்தில் வந்தாங்க. இன்ஜினியர் வந்து அதை பார்த்துட்டு அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டே இன்ஜினியர் கையில் கழட்டி எடுத்துட்டார். கையில் கழட்டி எடுத்துட்டு இன்ஜினியர் திரும்ப லாக் பண்ணாங்க. அப்போ இன்ஜினியர் சொன்னாங்க, அது வந்து பாதி திறந்திருக்கா, காவாசி திறந்திருக்கா, லைட்டாக விலகியிருக்கா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டே கழட்டி மாட்டினால கேபினை வந்து திரும்ப ப்ரெஷரைஸ் பண்ணணும் அப்படின்னு. அதனால் எல்லா விமானிகளுமே கேபின்லேருந்து கீழே வந்து அதை திரும்ப ரீப்ரெஷரைஸ் பண்ணி தேஜஸ்வி சூர்யாட்ட இண்டிகோ விமானம் வந்து விமான ஊழியர்கள் வந்து இந்த இன்சிடென்ட் ரிப்போர்ட் ஃபார்ம், அதாவது என்ன நடந்தது அப்படின்னு எழுதி கொடுக்க சொன்னாங்க. அது ஒரு ப்ரொசீஜர், அவர் அதை எழுதி கொடுத்தார், இன்சிடென்ட் ரிப்போர்ட் ஃபார்ம், அதாவது என்ன நடந்துச்சு, அவர் எப்படி உட்கார்ந்தார், அதை எப்போ கவனித்தார், எப்போ எங்கிட்ட சொன்னார், எப்போ ஏர் ஹோஸ்டஸ் சொன்னோம் அப்படின்னு. அதெல்லாம் முடிந்த பிறகு அன்றைக்கி தெரியும்னா, அந்த இண்டிகோவினுடைய காலை விமானம், திருச்சி செல்லக்கூடிய காலை விமானமே கேன்சல் பண்ணியிருந்தாங்க. நிறையா பேசஞ்சர் அந்த விமானத்திலிருந்து அந்த 10 மணி விமானத்துக்கு மாற்றப்பட்டிருந்தாங்க. குழந்தைகள் இருந்தாங்க, வயசானவங்க இருந்தாங்க, அவங்களாம் 6 மணிலேருந்து ஏர்போர்ட்டில் இருக்காங்க. உடனே தேஜஸ்வி அவர்கள் எல்லா பயணிகள்கிட்டையும் போய், இந்த மாதிரி அவர் வந்து இதை வேண்டுமென்றே திறக்கவில்லை, கை தான் பட்டுச்சு, பட் இருந்தாலும் கூட உங்களெலாம் தாமதமானதுக்கு, அவருனால தாமதமானது 1:45 ஒரு மணி நேரம், அதற்கு முன்னாடியே விமானம் வந்து 1 மணி நேரம் தாமதமாச்சு, அவருனால தாமதமாச்சுன்னு சொல்ல முடியாது. அந்த இன்ஜினியர் வந்து அந்த ப்ரொசீஜர், அந்த டெக்னிக்கல் ப்ரொசீஜர் அவர் பண்ணணும் அப்படின்னு. அதன் பிறகு தேஜஸ்வி அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய எல்லா பயணிகள்கிட்டையும் அவர் சந்தித்து, இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு எம்பியாக வேறு இருக்காரு, மக்கள் பணியில் இருக்காரு, ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணணும், நார்மல் மனுஷங்களை விட சில விஷயத்தை ஓனப் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. இதை வந்து நம்முடைய விமானத்துறை அமைச்சர் திரு ஜோதி ஆதித்யா சிந்தியா அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க, அது ஆக்சிடென்டலி அந்த டோர் ஓப்பன் ஆயிடுச்சு, அதற்கு தேஜஸ்வி அவர்கள் பயணிகளுக்கு ஏற்பட்ட அசௌரியத்திற்காக மன்னிப்பு கேட்ட பிறகு அந்த விஷயம் முடிஞ்சிருச்சுன்னு. டிஜிசியாவும் இதே தான் சொல்லியிருக்காங்க, இண்டிகோ விமானமும் இதே தான் சொல்லியிருக்கு. ஆனால் உங்களுக்கு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, ஒரு எமர்ஜென்சி டோரை அவ்வளோ ஈஸியாகலாம் திறக்க முடியாதுங்க. நம்ம அதை நீங்கள் திறந்து அந்த ஸ்க்ரூவெல்லாம் அன்லாக் பண்ணி ஏதாவது இழுத்து ஏதோ சொன்னாங்க, அதெல்லாம் பயங்கர கஷ்டம்னு சொல்லிட்டு ஒரு பைலட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். இது வந்து தேஜஸ்வி சூர்யா அவர்கள் அமர்ந்த இருக்கையில் தவறுதலாக நடந்த ஒரு நிகழ்வு. இதை வந்து எதிர்க்கட்சி நண்பர்கள், குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினர் இந்திய அளவில் அவங்களுக்கு எந்த விஷயமே கிடைக்காதனால அந்த ஒரு விஷயம் எடுத்து தேஜஸ்வி திறந்தார், இதை பண்ணார், அதை பண்ணார். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், அன்றைக்கி சிஏஎஸ்எஃப் அங்கே இருந்தாங்க, இண்டிகோ இருந்தாங்க,
இதை யாராச்சும் மிஸ்சீஃபாக பண்ணுறாங்க, பயணிகளுடைய உயிருக்கு வந்து என்டேஞ்சர் பண்ணுறாங்கன்னா அதற்கு ஒரு முறையாக எஃப்ஐஆர் பண்ணி, எஃப்ஐஆர் போட்டு அந்த பயணியை டீபோர்ட் பண்ணி, அது ஒரு பெரிய ப்ரொசீஜர் இருக்குது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பைலட்டுக்கும் தெரியும், இண்டிகோ இன்ஜினியருக்கும் தெரியும், ஏரோஸ்டஸுக்கும் தெரியும். இது அவர்கள் மேலே ஏர்வென்ட் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, கை வச்சுருந்தாங்க, அதில் தவறுதலாக தான் இந்த டோர் ஓப்பன் ஆயிருக்கோ தவிர இதை வேண்டும் என்று யாரும் செய்யவில்லை என்று. இது ஒரு பிரச்சனையே இல்லை. இதற்கு முன்னாடி கூட நண்பர்கள் எங்கிட்ட கேட்டீங்க, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இதே கேள்வி ஏதோ ஒரு இடத்துல ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கூட கேட்டீங்க. என்னை பொறுத்தவரை இது ஒரு விஷயமே இல்லை. அங்கே தேஜஸ்வி சூர்யா உட்கார்ல, இன்னொருத்தர் அங்கே உட்கார்ந்துருந்தா கூட அது நடந்திருக்கும். அதற்கு தான் ஒரு பெரிய பயணி சொன்னாங்க, கர்மா அப்படின்னாங்க. இது கண்டுபிடிக்கப்பட்டது, இது சரி செய்யப்பட்டது, அதற்கப்புறம் விமானம் பறந்துச்சு, கர்மா வேலை செஞ்சுருக்குன்னு சில ஆங்கில பத்திரிகையில் சில பேசஞ்சரே பேட்டி கொடுத்துருக்காங்க. நான் பார்த்தேன் இன்றைக்கி, பார்த்தேன். சில பேசஞ்சரெல்லாம் சில ஜேர்னலிஸ்ட்டை காண்டாக்ட் பண்ணி அந்த ஃப்ளைட்டில் பேசியிருக்காங்க. இந்த விமானத்தில் நிறைய மாற்றுக் கட்சி நண்பர்களும் வந்தாங்க. காங்கிரஸ்லேருந்து சில பேர் இருந்தாங்க, திமுக கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் அண்ணன் இருந்தாங்க, சில சினிமா துறையை சார்ந்தவங்க கூட அதில் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாத்துக்கும் வெளியே வந்து கேஷுவலாக தேஜஸ்வி பேசிக்கிட்டு இருந்தார். இதை வந்து எதிர்கட்சி நண்பர்கள் இதை ஊதி பெரிதாக்கி இது ஒரு விஷயமாக காட்ட முயற்சிக்கின்றார்கள். அதை வந்து டிஜிசிஏவும் நம்ம ஜோதிராஜ்ய சிந்தியா அவர்களும் அவர்கள் கொடுத்த விளக்கத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கு. செய்திக்காக இல்ல, ஒரு இதுக்காக இல்ல, நீ எந்த அளவுக்கு வந்து ஒரு கட்சியினுடைய தலைவராக பொறுப்பை வைத்திருக்க கூடியவர் பொய்யான செய்தியை எப்படி வெளியிடுறாருங்கிறத நீங்க ஒரு நிமிஷம் பார்க்கணும். ஒரு ஒரு நேரத்துக்கு நேரம் மாற்றக்கூடாது. போலீஸ் ஆபீசரா இருக்கும்போது கர்நாடகத்தில் பேசும்போது சொன்ன வார்த்தைகள்லாம் உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி வந்து அந்த கர்நாடகத்தின் மீது அவர் சொன்ன கருத்துக்கள், அவருடைய அந்த பேச்சுக்கள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. வேணா உங்களுக்கு நான் அனுப்புறேன், அதெல்லாம் என்கிட்ட இருக்குன்னு அனுப்புறேன். இந்த விமானத்தில் பயணிக்கிற பொழுது மட்டும் அவர் ஏதோ கையை வச்சாரு, அது மட்டும்தான் அங்கே நடந்துச்சு, அவசர கால அந்த கதவு திறக்கலை அப்படிங்கிற ஒரு கருத்தை நேற்று சொன்ன மாதிரி நான் பார்த்தேன். தயவு செஞ்சு வெறும் கையை மட்டும், எல்லாருமே சைடில் வந்து விண்டோ பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, எல்லாரும் கை வச்சுட்டு தான் இருப்பாங்க. எமர்ஜென்சி எக்ஸிட் ஒரு சைடு மட்டும் இருக்காது, ரெண்டு பக்கமும் இருக்கும். ரெண்டு பக்கம் உட்காந்துருக்கிறவங்க கை வச்சு தான் இருப்பாங்க, அப்போலாம் கதவு திறக்காது, எமர்ஜென்சி கதவு திறக்காது. இந்த கதவு மட்டும் எப்படி திறந்துச்சு? சரி, அப்படியே திறந்ததுக்கு அப்புறமும் அரை மணி நேரம் தான் விமானம் காலதாமதமாக புரட்டுதுன்னு ஒரு பச்சை பொய்யை சொல்லியிருக்காரு. தயவு செஞ்சு அங்கே போகக்கூடிய பத்திரிகையாளர்கள், நீங்கள் வந்து நிருபர்கள்லாம் ஒரு கேள்வியை கேளுங்க. ஏற்கனவே ஒன்றிய அரசினுடைய விமான போக்குவரத்துறையுடைய அமைச்சர் இதை ஒத்துக்கிட்டாங்களா இல்லைங்களா? ஒத்துக்கிட்டாங்களா? என்ன நடந்துச்சு, என்ன தவறுகள், அவர் வருத்தம் தெரிவிச்சாருங்கிற வரைக்கும் ஒத்துருக்குறாங்க. அப்போ ஏன் இந்த பொய்யை சொல்லணும்? பச்சை பொய், அதாவது வந்து மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய கருத்துக்கள் தவறு செஞ்சிருந்தா ஒத்துக்க வேண்டியதானே? ஏப்ரல் மாதம் ஆட்சியோட பில்லை கொடுக்குறேன்னு சொல்ல கையில இருந்தா எடுத்து இப்பயே கொடுத்துட வேண்டியதானே? கொடுக்கலாமா முடியாதா? சார், நீங்க சந்தேகம் கேட்குறீங்க, உங்க மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு. நான் ரொம்ப தெளிவா சொல்றேன், யார் கொடுத்த வெகுமதினு கூட சொல்ல வேண்டாம், இது எனக்கு வெகுமதியால் வந்தது, அல்லது இன்னார் வந்து எனக்கு வந்து அன்பளிப்பா கொடுத்தாங்க அப்படின்னு ஒத்துட்டு போக வேண்டியதானே? ஏப்ரல் மாதம் வரைக்கும் டைம் ஆகும் போல் இருக்கு அந்த வாட்சுக்கான பில்லை தயார் பண்றது. இவர் ஒரு கருத்தை மட்டும் தயவு செஞ்சு நீங்க தயவு செஞ்சு எல்லாருமே நீங்க அது நானும் அதை என்ன நான் உங்களுக்கு சொல்றது அன்போடு தான் நான் சொல்றேன். ஒரு ஒன்றியத்தில் ஆளக்கூடிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் என்பதற்காக நீங்க கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஏற்புடையதல்ல. அந்த இயக்கத்தில் எவ்வளவு பேர் சார் உறுப்பினர்? நீங்க சொல்லிங்க வந்து அடுத்து நாங்கள் தான் அவர் சொல்ற செய்திகள்லாம் ஒரு செய்தியா போடுறீங்க, சில நேரங்கள் பிரேக்கிங் நியூஸ் கூட வைக்கிறீங்க. எப்பயாவது நீங்க சந்திக்கும் பொழுது நான் உங்ககிட்ட கேட்க, உங்கள் மூலியமாக கேட்டுக்க நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன், தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளவு? அதை மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு கேட்டு சொல்லு, அதை மட்டும் நீ கேளுங்க, அப்போ தான் தெரியும் எவ்வளோ உறுப்பினர்கள் அந்த கட்சியில் இருக்காங்க, எவ்வளோ பேர் பொறுப்பாளர்கள் இருக்காங்க, எப்படி அந்த கட்சியினுடைய நிலைமை இருக்குது, எந்தளவுக்கு நோட்டாவோட போட்டி போடுறவங்களை போய் நீங்கள் வந்து செய்திகள் பெருசாக வெளியிட்டு இல்லாத ஒருத்தரை இருக்கிற மாதிரி நீங்க தயவு செஞ்சு அதை பெருசா காட்ட வேணாம். நிறைய வந்து மக்களுக்கான திட்டங்கள் தமிழ்நாடு அரசு மாண்பு முதலமைச்சர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் செயல்படுத்தி வருகின்றார்கள். நீங்க வந்து சட்டமன்றத்தில் மாண்பு முதலமைச்சருடைய உரையில
நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு திட்டங்களை இந்த 1.5 வருஷத்துல செயல்படுத்தியிருக்காங்க, எப்படிப்பட்ட திட்டங்களை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். ஆகையால் இது மக்களுக்கான அரசு, கடந்த அதிமுக ஆட்சியில் இழந்த பெருமைகளை மீட்டெடுக்கக்கூடிய, மீட்டெடுத்து தமிழகத்தினுடைய தன்மானத்தை காட்டக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு அரசு. எனவே ஈரோடு தொகுதிகளை பொறுத்தவரை ஒரு மகத்தான வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும்.